ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, அக்டோபர் 12, 2022. இதோ மீண்டும் பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகம் நிறைந்த நாட்கள் வந்துவிட்டன. இன்று அதிகாலையிலிருந்தே ஞான சூரியனாகிய நிராகார சிவதந்தை தனது ஒளிமயமான கிரணங்களை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். நானும் மாஸ்டர் ஞானசூரியனாவேன். அதிகாலையிலிருந்தே இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தந்தையிடம் ஆன்மீக உரையாடல் செய்வோம். அவரை அழைத்து கொண்டே இருப்போம். வந்துவிடுங்கள் பாபா. உங்களது வருகையை அனுபவம் செய்து மிகுந்த நாட்களாகிவிட்டன. உங்களது பிரியமான குழந்தைகள் மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஜென்ம ஜென்மங்களாக எங்களது அனைத்து மன விருப்பங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள். இன்று வந்துவிடுங்கள். அன்பு நிறைந்த உங்களது திருஷ்டி கொடுப்பதற்காக, எங்கள் தலைமீது உங்களது கரம் வைப்பதற்காக, எங்களை அணைத்து கொள்வதற்காக வந்துவிடுங்கள். இதயபூர்வமான அன்புடன் தந்தையிடம் பேசுவோம். இந்த அன்பு அவரை அவசியம் கவர்ந்திழுக்கின்றது. மேலும் அதிகாலையிலிருந்தே தந்தையின் அருகாமை அனைவருக்கும் அனுபவமாகி கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பாப்தாதாவை அழைப்போம். மிகுந்த அன்போடு அவருக்கு அழைப்பு விடுப்போம். பாபா, உங்களது தாமத்தை விட்டுவிட்டு எங்கள் அருகே வந்துவிடுங்கள். பாபா சுடர்விட்டு பிரகாசிக்கும் தனது ஒளிமண்டலத்தோடு கீழே இறங்கி வர காண்போம். பிரம்மா பாபாவின் ஃபரிஷ்தா உடலில் பிரவேசமாகி பிறகு பாப்தாதா இருவரும் நம் முன்னிலையில் வந்துவிட்டதை காண்போம். நமக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். நெற்றியில் ஞான சூரியன் ஜொலிக்கின்றார். இன்று முழு நாளும் இந்த நல்ல உணர்வில் நிலைத்திருப்போம். ஒவ்வொரு மணி நேரமும் செய்வோமானால் எத்தனை சுகம் நிறைந்த அனுபவம் ஏற்படும். 3 நிமிடங்களுக்காக செய்வோம். 3 நிமிடங்கள் செய்ய முடியவில்லை என்றால் 1 நிமிடமாவது செய்வோம். அவரது ஒளிமயமான சொரூபத்தை காண்போம். நாலாபுறங்களிலும் ஒளி பரவிக்கொண்டிருக்கின்றது. பிறகு பாபாவுடன் பேசுவோம். பகவானோடு பேசக்கூடிய அந்த சுகம் மிக அற்புதமானதாகும். உங்களை நாங்கள் எவ்வளவு காலமாக தேடி வந்தோம். உங்களை சந்திக்க வேண்டுமென்று இதயத்தில் எத்தனை விருப்பம் இருந்தது. நீங்கள் அவசியம் நாங்கள் கூறியதையெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் வந்துவிட்டீர்கள். எங்களது ஜென்ம ஜென்மங்களுடைய அன்பின் பிரதிபலனை கொடுக்க வந்துவிட்டீர்கள். நாங்கள் மிகுந்த உழைப்பு செய்தோம். மிகுந்த களைப்படைந்து விட்டோம். எங்களது அனைத்து களைப்புகளையும் போக்குவதற்காக நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்களது அனைத்தையும் எங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இவ்வாறு பாபாவுடன் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்து கொண்டே இருப்போம். அப்போது மிகுந்த சுகம் நிறைந்த அனுபவம் ஏற்படும். மேலும் இன்று முழு நாளும் உள்நோக்கு முகமுடையவராக இருப்போம். திடமான எண்ணம் வைப்போம். ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே நான் அதிகத்திலும் அதிகமான நேரம் இருக்க வேண்டும். பாபாவிடமிருந்து நான் அனைத்து சக்திகளையும் அடைய வேண்டும். மாலை பாபா முரளி நடத்தும் போது யாருமே இதோ டிவியில் பழைய வீடியோ ஓடுகிறது என்று நினைக்க வேண்டாம். தந்தையின் வருகையை நன்றாக அனுபவம் செய்வோம். இதோ பாபா வந்துவிட்டார். என் முன்னிலையில் நேரடியாக என்னிடம் பேசுகின்றார். அவர் என்ன கூறுவாரோ அதனை கடைபிடிப்பதற்கான சக்தி நமக்கு வந்துவிடும். இது பரம அவசியமானதாகும். அவரது மகா வாக்கியங்களுடைய பரம சுகத்தை நாம் அனுபவம் செய்வோம். அவற்றை வாழ்க்கையில் தாரணை செய்வதற்கான திடமான எண்ணம் வைப்போம். இந்த மன உறுதியினால் தந்தையின் உதவியினை நாம் கவர்ந்தெழுக்கின்றோம்.
எனவே இன்றைய நாளை பிரபுவின் அன்பில் மூழ்கியபடி கழிப்போம். மேலும் ஜென்ம ஜென்மங்களுடைய ஆத்ம பரமாத்ம சந்திப்பினுடைய அந்த தாகத்தினை முழுமையாக இன்று தணித்து கொள்வோம். எனவே இன்று உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக ஆகட்டும். பரமாத்ம துணையுடன் கழியட்டும். அவ்வப்போது அவர் என் தலை மீது குடைநிழலாக இருக்கின்றார் என்று அனுபவம் செய்வோம். அப்போது முற்றிலும் ஆனந்தமே ஆனந்தமாக இருக்கும். ஓம் சாந்தி.